வெல்கம் டு எடுஸ் பிரிண்ட் அகாடமி இன்னைக்கு ஏப்ரல் டுவெல்தான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நேஷனல் நியூஸ் ஸோ இன்னைக்கு நியூஸு கம்மியாக தான் இருக்கு சரியா ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லான்ச்சஸ் சிடிபி சுரக்ஷா பிளாட்ஃபார்ம் டு பூஸ்ட் ஹார்டிகல்ச்சர் செக்டார் ஸோ ஹார்டிகல்ச்சர் செக்டாரை முன்னேற்றம் விதமா ஸோ அத அந்த செக்டரை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும் விதமா சுரக்ஷான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சிடிபி சுரக்ஷா ஸோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ அதுதான் என்ன பண்ணிருக்காங்க சுரக்ஷான்னு ஒன்ன பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யாரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இது எதுக்காக அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நல்லா அவங்க அந்த ஃபார்மர்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ண விதமா அண்ட் அந்த ஃபார்மர்ஸ்க்கு நல்லா இன்கம் வரணுன்ற விதமா தான் என்ன பண்ணியிருக்காங்க சிடிபி சுரக்ஷா அப்படின்ற பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட எய்ம் டு ப்ரொமோட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸு அண்ட் அக்சலரேட் க்ரோத் இன் இந்தியாஸ் ஹார்டிச ஹார்டிகல்ச்சர் செக்டர் அண்ட் இது வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சரியா அண்ட் இதில் பாத்தீங்க அப்படின்னா இதோட கிராஸ் வேல்யூ அடிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் தேர்ட் இருக்குது ஸோ அதுதான் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ டூ தௌசண்ட் டென் டூ லெவனில் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மில்லியன் டன்ஸ் இருந்துச்சு ப்ரொடக்ஷனு இப்போ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒனில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி மில்லியன் டன்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ என்ன ஆகிட்டு தான் இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இது ஸோ சொன்னோம் இல்லையா ஸோ என்ஹான்சிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடெக்டிவி ப்ரொடெக்டிவிட்டி அண்ட் இன்கம் ஆஃப் ஃபார்மஸ் ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க சுரக்ஷா ப்ளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க யார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நெக்ஸ்ட் நியூஸு பேங்கிங் நியூஸு ஃபோன்பே பார்ட்னர்ஸ் வித் இ சேவா அண்ட் ஹோட்டல் அசோசியேஷன் ஆஃப் நேபால் நேபால் டு ப்ரொமோட் யூபிஐ அட் ஃபீ நியூ இயர் ஃபெஸ்டிவல் ஸோ என்ன அப்படின்னா நேபாளில் நியூ இயர் ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோன்பே கொலாப் பண்ணியிருக்காங்க யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவா அண்ட் ஹான் ஸோ ஹோட்டல் அசோசியேஷன் ஆஃப் நேபாள் அவங்களோட என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணி பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ இந்தியன் டூரிஸ்டாக இருக்கட்டும் நேபாள் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பேமெண்ட்லாம் பண்ணுறதுக்கான ஃபெஸ்டிவல் டைம் ஈஸியாக பேமெண்ட் பண்ணுறதுக்காண்டி யூபிஐ சர்வீஸ் வந்துட்டு ஃபோன்பேயோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க சரியா அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதனால வந்துட்டு ஓவர் த்ரீ தௌசண்ட் மர்ச்சன்ட்டு ஸோ எல்லாருமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஏப்ரல் லெவன் டு ஃபோர்டீன் தான் நடக்க போகுது நேபாளில் அண்ட் ஃபோன்பேயோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா அதோட சிஇஓ சமீர் நிகாம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படினா மகாராஷ்டிரா and எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கனா 2015 ல and next news, HDFC Bank become first private bank to open branch in Lakshadweep so இதுதான் first time union territories ல private sector bank வந்துட்டு branches open பண்றது so யார் அது பண்ணிருக்காங்க HDFC Bank தான் பண்ணிருக்காங்க

பிராஞ்ச ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சோ இதுல ஹெச்டிஎஃப் சி பேங்க்கோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா சிஓ சசிதர் ஜக்தீஷனு அண்ட் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் மும்பைல ஹெட் குவார்டர்ஸ் மும்பை அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஐபிபிபி இன்ட்ரடியூஸ் ஆதார் ஏடிஎம் சர்வீஸ் ஃபார் கஸ்டமர் கஸ்டமர்ஸ்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆதார் ஏடிஎம் சர்வீஸ் அப்படின்னு ஒன்னு லான் யாரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இது மூலயமா என்ன என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம பேங்க்குக்கோ இல்லை ஏடிஎம்க்கோ போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல பணம் எடுக்க தேவையில்லை சரியா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கே வந்து பணம் கொடுத்துருவாங்க சோ அது யார் யார் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு போஸ்ட்மேன் மூலியமா அப்படி இல்லைன்னா கிராமின் தக் சேவா சோ அங்க ஒர்க் பண்றவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அட் தேர் டோர் நம்ம வீட்டுக்கே வந்து பணம் கொடுப்பாங்க சோ வித் விசிட்டிங் பேங்க் ஆர் ஏடிஎம் சரியா சோ இதுல லிமிட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ஃபார் சிங்கிள் ஏஇபி அதாவது ஆதார் ஏடிஎம் சர்வீஸ் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு வரையும் டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம்னா டென் தௌசண்ட் சோ இது யார் தான் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா என்பிசிஐ தான் சோ நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்துட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க யாரு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்துட்டு என்ன லான்ச் பண்ணிருக்காங்க ஆதார் ஏடிஎம் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இது வந்துட்டு எந்தெந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ ரொம்ப இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரியாலாம் இருக்கும் இல்லையா ரூரல் ஏரியாஸ் அந்த இடத்துல இல்ல இண்டிவிஜுவல் வித் பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கவங்களுக்கும் என்ன பண்றாங்க வீடு தேடி வந்து பணம் எடுத்து கொடுக்கறாங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதோட எம்டிசிஓ சிஓ யாரு அப்படின்னா திலீப் அஸ்பி ஹெட் குவார்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிரா டூ தௌசண்ட் எயிட்ல எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட ஸ்டாட்டிக் பார்த்தோம் அப்படின்னா அதோட எம்டிசிஓ யாரு விஸ்வீஸ்வரன் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி அண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதோட டேக் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்கா பேங்க் அப்கே தி அண்ட் நெஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸு லிண்டி கேமரோன் அப்பாயிண்டட் எஸ்டி நியூ பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் டு இந்தியா ஸோ யூகே டு இந்தியாவோட ஹை கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க யாரை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா லிண்டி கேமரோன் அப்படின்ற ஒரு பர்சனதான் என்ன பண்ணியிருக்காங்க அப் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க யாரை சக்ஸைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் எலிஸ் ஸோ அலெக்ஸ் எலீஸ் போய்ட்டு இப்போ யார் வந்திருக்கா லிண்டி கேம்ரோன்னு வந்திருக்காங்க சரியா எங்க யூகே யூகே டு இந்தியாவோட ஹை கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்துட்டு இவங்களுக்கு நிறைய இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே நேஷ்னல் சைபர் சைபர் செக்யூரிட்டி சென்டரோட ஹெட் இவங்க தான் ஸோ அண்ட் இதுல இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இவங்களை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹை கமிஷனரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ யூகே டு இந்தியாவோட ஹை கமிஷனர் யாரு லிண்டி கேமரோன் யாரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அலெக்ஸ் எலிச அண்ட் யூகேட கேபிட்டல் லண்டனு மொனார்ச் வந்து யாரு சார்லஸ் த்ரீ அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் மனோஜ் மிட்டல் ரெக்கமெண்டட் ஃபார் சிஎம்டி ஆஃப் சிட்பி பை எஃப்எஸ்ஐபி சோ so FSIB Financial Service Institution Bureau அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா சோ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க யார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படினா மனோஜ் மிட்டல் மனோஜ் மிட்டல் யார் அப்படினா அவர் வந்து MD and CEO of IFCA Limitedோட MD and CEO அவர் என்ன பண்ணிருக்காங்க அப்படினா சிட்பியோட மேனேஜிங் சிஎம்டி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க யார் FSIB வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா சோ இவரை பார்த்தோம் அப்படின்னா இவர் யார ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணிய சிவசுப்பிரமணிய ராமன் அவரை வந்து அவரை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சோ சிவசுப்பிரமணிய ராமன் தான் வந்துட்டு சிஎம்டியா இருந்திருக்காரு சிட்பியில ஏப்ரல் இருந்து அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து இருந்தார் இப்போ அவரு வந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இப்போ வந்து அவருக்கு பதிலாக யார் வந்திருக்காங்க மனோஜ் மிட்டல் வந்திருக்காரு சரியா அண்ட் சிட்பியோட ஹெட் குவார்டர்ஸ் உத்தரப்பிரதேஷ் லக்னோ

சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் கோல் வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெயின் ஆச்சார்யா லோகேஷ் முனிக்கு கொடுத்துருக்காங்க சரியா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்திய இவர்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் மாங்க்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க் டு பி ஹனர் வித் தி அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் கோல் வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க ஜெயின் ஆச்சார்யா லோகேஷ் முனிக்கு கொடுத்துருக்காங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஸோ அதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்சா விஸ்வ பாரத் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் இவர் தான் சரியா ஸோ இவரோட ஹியூமனிட்டி அண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பாராட்டுற விதமாக இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் கோல் வாலண்டியர் சர்வீஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த செரிமனி எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில தான் நடந்துச்சு அண்ட் இந்த அவார்டு வந்துட்டு இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வாலண்டியர் சர்வீஸ் அவார்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ அதாவது ஜார்ஜ் புஷ் பிரசிடென்சி டைம்ல இந்த மாதிரி அவார்ட் கொடுக்கலான்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க லோகேஷ் முனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸு ஜேஎன்யூ டாப்ஸ் வேர்ல்ட் ரேங்கிங் பை சப்ஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது சாரி வரியல் சைண்டம்ஸ் ஸோ அவங்க வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா இந்தியாவிலேருந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தான் டாப்பில் இருக்குது இந்தியாவிலேருந்து பட் ஓவரால் ரேங்கிங்கில் ஜேஎன்யூ எந்த ரேங்கில் இருக்கு டுவெண்ட்டி எய்த் ரேங்க்ல இருக்கு இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தான் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது அண்ட் ஓவரால் ஃபர்ஸ்ட்டு அதாவது இந்த கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் இருக்கு இல்லையா அதுல ஓவரால் டாப்ல இருக்கிறது யுனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் யூகேல இருக்க ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி தான் டாப்ல இருக்கு செகண்ட் தேர்ட் கொஷன் இங்கே கொடுத்துருக்காங்க செகண்டா ஸ்டான் ஸ்டான்ஃபோர்டு யுனிவர்சிட்டி தேர்ட் வந்துட்டு தேர்டு ஃபோர்த் வந்து ஹார்ட்ல இருக்கு ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி ஃபோர்தா இருக்கு கேம்பிரிட்ஜ் ஃபிஃப்தா இருக்கு ஸோ டாப்ல இருக்கறது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்தியால இருந்து டாப்ல இருக்கிறது ஜவஹர்லால் யுனிவர்சிட்டி ஓவர் ஆல்ல ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா டுவெண்ட்டிய்த் பிளேஸ்ல இருக்கு சோ ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் எங்க இருக்கு அப்டினா நியூ டெல்லில இருக்கு அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல எஸ்டபிஷ் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் சோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் ஹவுஸ் டைரக்ட் நாசா டு எஸ்டபலிஷ் டைம் ஸ்டாண்டர்ட் ஃபார் தி மூன் ஸோ மூனுக்கு மட்டும் கிடையாது ஸோ ஒயிட் ஹவுஸ்ல இருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில நாம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ்ல ஒரு சில நாம் கொண்டு வரணும்னு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா யூனிஃபைட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி டைம் ஃபார் மூன் அண்ட் அதர் சோ மூணுக்கு மட்டும் இல்ல அங்க அதர் பாடிஸ் அந்த இதுக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன பண்ணுமா யூனிஃபைட் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத ஒயிட் ஹவுஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க நாசாக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க சோ இது எப்பக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ மத்தபடி இந்த நியூஸ்ல வேற எதுவும் இல்ல அண்ட் நாசாவோட ஹெட் குவார்டர்ஸ் யூஎஸ்ல இருக்கு அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில் நெல்சன் அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கோபிச்சந்த் தோட்டக்குரா செட் டு பிகம் செகண்ட் இந்தியன் சிவில் சிட்டிசன் டு செகண்ட் இந்தியன் சிட்டிசன் இன் ஸ்பேஸ் வித் ப்ளூ ஆர்ஜின் ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படின்ற அவர் யாருன்னா ஒரு வெல்னஸ் ஆண்டர்பிரனர் அண்ட் இந்தியன் நேஷன் அண்ட் வெல்னஸ் ஆண்டர்பிரனர் அவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ ஷிப்யார்ட் மிஷன் அதாவது இந்த ப்ளூ ஆர்ஜின்க்கு நெக்ஸ்ட் நியூயார்க் மிஷன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஒரு சிக்ஸ் மெம்பர் க்ரூ இருக்காங்க அதுல ஒன் ஆஃப் தி மெம்பரை என்ன பண்ணியிருக்காங்க இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க சரியா ஸோ இந்த கோபின் கோபிச்சந்த் தோட்டக்குரா தான் வந்துட்டு செகண்ட் செகண்ட் இந்தியன் சிட்டிசன் இன் ஸ்பேஸ் ஆஃப்டர் இதுக்கு முன்னாடி யாரு போயிருக்காங்க அப்படின்னா ராகேஷ் சர்மா நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிவிலியன் அஸ்ட்ரோனாட் ஃப்ரம் இந்தியால இருந்து ராகேஷ் சர்மா தான் போயிருக்காரு எப்போ நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல அவருக்கு அடுத்து யார் தான் போறாங்க தோட்டக்குறாதா போறாங்க சரியா சோ இதுக்கு முன்னாடி அப்போ கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் ராஜாச்சாரி ஸ்ரீஷா பண்டலா இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் சோ இந்தியன் ஆர்ஜின் பட் அவங்க என்னது யூஎஸ் சிட்டிசன்ஷிப்ல போனாங்க பட் இந்தியா சிவில சிவிலியனா போனது யார் யார் ராகேஷ் சர்மா இப்ப போறது யாருன்னா தோட்டக்குரா சோ கோபிச்சந்த் தோட்டக்குரா சோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் மறக்காமல் படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸாம் டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா தேங்க்யூ